நாட்டில் 2.6 கோடி ஹெக்டேர் சீர்கேடு அடைந்த நிலங்கள் 2030 ஆண்டிற்குள் மீட்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். பாலைவன மாதலை தடுப்பதற்கான ஐநா ஒப்பந்தத்தின் 14வது மாநாட்டின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளார். இந்த மாநாட்டின் சிறப்பு கூட்டம் ஐநாவின் 75வது பொது சபையின் தலைவர் ஓல்கன் போஸ்கிரின் அழைப்பின் பேரில் நேற்று நடைபெற்றது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாலைவன மாதல், நிலம் சீர்கடல், வறட்சி உள்ளிட்ட விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் காணொலி வாயிலாக உரையாடிய பிரதமர் நிலம் சீர்கடல் மூலம் உலகம் முழுவதும் 1/3 மக்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். சீர்கெட்ட நிலங்களை மீட்பதில் கவனம் செலுத்தாமல் போனால் சமூகம், பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு, சுகாதாரம், பாதுகாப்பு, வாழ்க்கை தரம் உள்ளிட்ட அனைத்தும் பாதிப்புக்குள்ளாகும் என்று அவர் கூறினார். பல்வேறு காரணங்களால் நிலத்தின் மீதும் அதன் வளங்கள் மீதும் அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன என்றும் இதனை குறைக்க வேண்டியது அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளதால் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வெற்றி காண வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியாவில் நிலத்திற்கு எப்போதும் தனி மரியாதை அளிக்கப்படுவதாகவும் நிலத்தை தாய் மண்ணாக இந்தியர்கள் கருதுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 30 லட்சம் ஹெக்டேர் வனப்பரப்புகள் கூடுதலாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த பரப்பளவில் 0.5% நிலம் வனப்பகுதியாக உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நாட்டில் சீர்கேடு அடைந்துள்ள 2.6 கோடி ஹெக்டேர் பரப்பிலான நிலங்கள் 2030 ஆண்டிற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அப்போது தெரிவித்தார். Over the last 10 years, around 3 million hectares of forest cover has been added. This has enhanced the combined forest cover to almost 1/4 of the country's total area. We are on track to achieve our national commitment of land degradation neutrality. We are also working towards restoring 26 million hectares of degraded land by 2030.